ஏன் சிப்ஸ் பாக்கெட்ல எப்பவுமே பாதி பாக்கெட் தான் சிப்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ நார்மலாக வந்து சிப்ஸ் பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இந்த ரான்சிடிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்பிலோ இல்லை வேறு ஏதாவது பொருளையோ நீங்கள் கட் பண்ணி காற்றுல வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் எண்ணெய் பகுதிகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் எண்ணெய் பகுதிகள் காற்றோட ஆக்சிடைஸ் ஆகும். அப்படி ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அந்த பொருள் கெட்டு போகும். கெட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம இப்போ அரை பாக்கெட்டில் சிப்ஸ் வச்சுருக்கிறதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அரை பாக்கெட்டில் சிப்ஸ் வச்சுருக்கிறனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சிப்ஸை போட்டுட்டு மீதி நைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் பண்ணி தான் பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரான்சிடிட்டி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து நடக்காது. சரி, எதுக்காக நைட்ரஜன் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் அப்படிங்கக்கூடியது வந்து இந்த ஃபேட்ஸ் அண்ட் ஆயிலோட என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் ஏற்படுத்தாது. ஸோ இப்படி ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தாதனால ரான்சிடிட்டி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பாக்கெட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரஜன் கேஸை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் நீங்கள் வாங்கக்கூடிய 5 ரூபா லேஸில் இருந்து பெரிய பெரிய சிப்ஸ் பாக்கெட் வரைக்கும் பாதி சிப்ஸ் பாக்கெட் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. மேலும் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.